ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது தச்சு பிரிக்கிற செப்பரேட்டர். அதாவது மூணு மாடல், மூணு விதமான மாடலை நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாபா 9 6 8 பிளஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர் வந்து வேக்யூம் வந்து பிடிக்கிறதுக்கும் டெம்பரேச்சர், அதாவது ஹீட் டெம்பரேச்சர் வந்து நம்ம அதிகம் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இதே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஆன் ஆஃப் கீ கொடுத்துருப்பாங்க பவர் சப்ளை வச்சு. இது ஆன் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும், ஆஃப் பண்ணால் ஒரு ப்ராசஸ் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை வந்து செக் பண்ணி நம்ம வந்து டவுன் அப்போ டெம்பரேச்சர் வந்து சென்சிட்டிவ் வந்து அதிகம் பண்ணிக்கலாம் கம்மியும் பண்ணிக்கலாம். ஹீட்டுக்கு தனியாக, அதாவது ஹீட்டுக்கு தனியாக நம்மளுக்கு ஒரு சுவிட்சும் பார்த்தீங்கன்னா ஏர் வேக்யூம், அதாவது ஏர் வேக்யூம் வந்து நம்மளுக்கு பிடிக்கிறது வேஸ்ட் ஒரு சுவிட்சும் கொடுத்துருவாங்க, தனித்தனியாக கொடுத்துருவாங்க, ரெண்டு சுவிட்சும் கொடுத்துருவாங்க. அந்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபாவில் 9 6 8 பிளஸ் இந்த மாடல் ஒன்று. நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இதோட ஹைட்டெக்கான ஒரு மாடல் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் வேக்யூம், அதாவது டபுள் வேக்யூம்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அதிகமாக உங்களை வந்து ஒரு டிஸ்பிளே வைக்கிறீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறது டபுள் வேக்யூம் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கீ முன்னாடியே கொடுத்துட்றாங்க, பவர் ஆன் ஆஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம், அதாவது வேக்யூம் வந்து இழுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் தனியாக செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா டைம் இதை வந்து செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தனியாகவே கீ கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்ததில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறோம். இந்த மாடல் என்ன பார்த்தீங்கன்னா பாபா 9 5 8 ஹைடெக்கான, அதாவது நல்லா அது எப்படி கேட்டிங்கன்னா நல்லா ஹைடெக்கான, அது வந்து பிளாக் அவுட் வராமல் ஒரு ஹைடெக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது இந்த மாடல். சரிங்களா? ஒரு பேசிக்கான எம் பிராண்ட் சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிராண்ட் மாரி தான், பெரிய பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு பேசிக்கான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதேமாரி தான். அவங்களுக்கு வந்து பேக்கில் வந்து சுவிட்சு கொடுத்துருப்பாங்க பவர் கீ சுவிட்சு, இது ஆன் பண்ணால் உங்களுக்கு பவர் சப்ளை வரும் உங்களுக்கு உள்ள. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு வந்து பம்பிங் இழுத்து பிடிக்கிறது, அதாவது ஹீட் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும், ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே வந்து வேக்யூம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அது சிங்கிள் வேக்யூம் தான். இதில் ஒன்று பாபாவில் ஒன்று மட்டும் 9 5 8 மட்டும் தான் டபுள் வேக்யூமு, மீதி எல்லாமே சிங்கிள் வேக்யூமு. இது ஒரு நார்மலான ஒரு மாடல், கம்மி பட்ஜெட்டில் எடுக்கிற மாதிரி தான் இது எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 6 8 இருக்கு இல்லையா, ஸோ பாபா டூல்ஸோட 9 6 8 பிளஸ் மாடலில் தான் நம்ம வந்து ஒர்க்கிங் ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். பேக் சைடு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, இதில் வந்து சிங்கிள் வேக்யூம் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஸோ ஏர் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்கணும், வேக்யூமோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களையுமே இதை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 80 to 80 அப்படிங்கிறது வேக்யூமோட ப்ரெஷர் ஆகட்டும் அதோட செல்சியஸ் ஆகட்டும் ரெண்டையும் வந்து 80 to 80 ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து மேட் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து டிஸ்பிளேஸை வச்சு நம்ம வந்து பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான், நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுனாலும் உங்களுக்கு டெடிக்கேட்டடான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ண நார்மலாக உங்களுக்கான கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது மூலியமாக வந்து நீங்கள் டெம்பரேச்சரையும் வேக்யூமும் இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு மூணு டிஸ்பிளேஸ் வச்சுருக்கோம் தனித்தனியாக, மூணு செப்பரேட்டருக்காகவும் மூணு டிஸ்பிளேஸ் வச்சுருக்கோம். ஜஸ்ட் வந்து அதை வந்து நம்ம வந்து மேலே வந்து டேப் ஒட்டி கரெக்டாக வந்து நம்ம செப்பரேட்டிங்காக ரெடி பண்ணிக்கலாம். மேலே தான் கிளாஸ் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டேப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக பிடிச்சிக்கும். கீழே கம்ப்ரஷன் வேக்யூம் பிடிக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ரோலர் யூஸ் பண்ணி டேப் வச்சு கரெக்டாக வந்து அந்த இடத்த மூணு இடத்தையும் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். மேலே வந்து எந்த வகையான கிராக் இருந்தாலும், கிராக்லாம் டிஸ்பிளேக்கு இது தேவையில்லை, பட் கிராக் இருக்க டிஸ்பிளேக்கு கண்டிப்பாக இது தேவை. அதே மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணும்போது வந்து கிளாஸ் ஒருவேளை ப்ரோக் ஆகலாம், மேபி நடக்கலாம். ஸோ அதுபடி நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கரெக்டாக அந்த டேப்பை வந்து ஒட்டி பிளாஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ரோலர் யூஸ் பண்ணி நம்ம பிளாஸ் பண்ணிவிட்டோம். மூணு விஷயங்கள்லையும் கரெக்டாக வந்து நம்ம டேப் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வச்சு நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்பிளே வச்சுட்டு ஜஸ்ட் வந்து வேக்யூம் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்து செப்பரேட்டர் காயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செப்பரேட்டர் காயிலுக்கு வந்து நம்ம வந்து கையில் பிடிக்கும் போது சில நேரத்தில் வந்து கையோட டிஷ்யூஸ் வந்து அறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேபி ஸ்க்ராச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு கையிலையும் இன்னொரு கையிலையும் காட்டன் கிளாத் வச்சுட்டு கரெக்டாக வந்து ரெண்டு பக்கமும் இந்த செப்பரேட்டிங் காயிலை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து மிஷினை டேர்ன் ஆன் பண்ணிக்கிறோம். மிஷினை டேர்ன் ஆன் பண்ணோன்னே ஹீட்டும் வேக்யூமும் ஒரே நேரத்தில் அக்கர் ஆகும். ஸோ அது மூலியமாக வந்து டிஸ்பிளேஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து கேப்சர் ஆகும். நம்ம வந்து நார்மலாக வந்து பிளேசிங் வச்சுட்டு ஜஸ்ட் மைன்யூட்டாக இழுத்தாலே போதும். ஆனால் இது சில நேரங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, சில நேரங்கள் வந்து இது வந்து சில பல ஸ்டக்கிங் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ரொம்பவே மைன்யூட்டான ஒர்க்கு, ஒரிஜினல் டிஸ்பிளேஸை வந்து டேக் ஓவர் பண்ணி எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை நமக்கு வந்து டிஸ்பிளேஸே சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும், டூப்ளிகேட் மாதிரி தான் இருக்கும். செகண்ட் குவாலிட்டி வாங்கும்போது நமக்கு சில பல பிரச்சனைகள் வரலாம். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வந்து டிஷ்யூஸ் இது பண்ணாலே வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ் வந்து நார்மலாக செப்பரேட் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டாக மேலே கிளாஸ் தனியாக வந்துருச்சு, ஒரிஜினல் டிஸ்பிளே தனியாக வந்துருச்சு.
நம்மளுடைய ஓல்டு கிளாஸை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஓல்டு கிளாஸ் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஸோ இது மூலியமாக வந்து டிஸ்பிளேஸையும் மேலே கிளாஸையும் தனித்தனியாக பிரிக்க முடியும். ரெண்டாவதாக பார்க்க போகிற டிஸ்பிளே செப்பரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாபா 958 செப்பரேட்டர் தான். ஸோ இந்த செப்பரேட்டர் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு ஜஸ்ட் வந்து இதை டர்ன் ஆன் பண்ணுவோம். டர்ன் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல நார்மலாக காமிக்கும் ஹீட் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஹீட்னா செல்சியஸ். அதே மாதிரி வேக்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 80:80 வைக்கிறோம். ஸோ இது நார்மலான குவான்டிட்டி. கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அந்த இதை செட் பண்ணதுக்கப்புறம் செல்சியஸையும் சரி வேக்யூம் ப்ரெஷரையும் சரி செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டேர்ன் ஆன் பட்டன் இருக்கும்ல. ஸோ டேர்ன் ஆன் பட்டன் ஆன் பண்ணோன்னே டபுள் வேக்யூமோட இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளேஸில் ஜஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொன்றா அப்படியே செப்பரேட் பண்ணி எடுக்கிறது தான் நம்மளோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனே. இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டோடு இருக்கும். அந்த வெயிட்டோடு இருக்கும்போது வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து கிளாஸ் செப்பரேட் பண்ணும்போது வந்து நமக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவையில்லை, இல்லைனா தேர்ட் பர்சனை வந்து நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ இது ஹோல்ட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து மொத்த டைட்டன் இதையும் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தர் ஹோல்ட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாகும் நினைக்கிறவங்க இந்த வேக்யூம் மிஷினை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் செப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து மைன்யூட்டாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ணாலே நார்மலாக வந்து டிஸ்பிளேஸ் வந்து செப்பரேட் ஆயிடும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஃபங்க்ஷனில் வந்துருச்சு. இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக வந்து இது செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிளாஸ் தனியாக டிஸ்பிளேஸ் தனியாக வந்துடும். ஆனால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து செப்பரேட் பண்ண கிளாஸ் எடுக்கிறேன், கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிளாஸ் தனியாக டிஸ்பிளே தனியாக வந்துச்சு. லாஸ்ட்டாக பார்க்கும்போது ட்ரையாங்குலர் செப்பரேட்டர் தான். ஸோ இந்த ட்ரையாங்குலர் செப்பரேட்டரில் வந்து நார்மலாக வந்து ரொம்பவே நான் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப வந்து மணி வந்து இன்வெஸ்ட் பண்ண வரும்போது ஆனால் நான் இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் போக போக வந்து டபுள் வேக்யூம்லாம் வாங்கிக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு பேசிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க, இதை வாங்கிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான், டிஸ்பிளேஸ் பிளேஸ் பண்ணிக்கிறோம். பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் செப்பரேட்டர் காயில் எடுத்துக்கிறோம். செப்பரேட்டர் காயில் எடுத்துக்கிறோம் ரெண்டு கையிலும் வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக நம்ம வந்து காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து கிரிப்பாக நம்ம வந்து அந்த செப்பரேட்டர் காயில் வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ பிடிச்சவொடனே ஜஸ்ட்டு வந்து மைன்யூட்டாக யூஸ் பண்ணுங்கள். விலை கம்மியாக இருக்க செப்பரேட்டரில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹீட் சரியாக வந்து செப்பரேட் ஆகாது, வேக்யூம் சரியாக பிடிக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டியும் குவான்டிட்டியும் இருக்கும். இன்னொருத்தரோட ஹெல்ப்பும் நான் கேட்டு தான் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணிக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா மிஷின்லையும் இந்த ஃபால்ட்லாம் இருக்கும், பட் விலைக்கும் ஒரு மெஷினோட குவாலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், அதோட ப்ரைஸ் கம்மியாக கம்மியாக சில பல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிகினராக வாங்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் அட்வான்ஸாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பாபாவோட செப்பரேட்டர்ஸே வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்பிளே தனியாக கிளாஸ் தனியாக செப்பரேட் ஆயிடுச்சு. ரொம்பவே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான், மூணுமே செப்பரேட் பண்ணும் ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மூணு செப்பரேட்டர்ஸையும் வந்து நீங்கள் பை பண்ணிக்க முடியும். இதுக்கான பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுவாங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுவாங்க அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சரிங்க ஃப்ரம் சார், பை.